India West Indies அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் கடைசி 20 ஓவர் போட்டி கொல்கத்தாவில் இன்று நடைபெறுகிறது. மூன்று போட்டிகளை கொண்ட 20 ஓவர் தொடரில் இரண்டு போட்டிகளில் ஏற்கனவே வென்று இந்திய அணி தொடரை கைப்பற்றியுள்ளது. இந்த நிலையில் இன்றைய ஆட்டத்தில் ஆறுதல் வெற்றியை பெறும் முனைப்பில் வெஸ்ட் இண்டீஸ் அணியும் முழுமையாக தொடரை வெல்லும் முனைப்புடன் இந்திய அணியும் களமிறங்கும். இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்கும். இந்த போட்டியில் முன்னாள் கேப்டன் விராட் கோலி, விக்கெட் கீப்பர் ரிஷப் பந்த் ஆகியோருக்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் போட்டி தொடருக்கான இந்திய அணியின் கேப்டனாக ரோஹித் சர்மா அறிவிக்கப்பட்டுள்ளார். டெஸ்ட் போட்டிகளுக்கான இந்திய அணியில் அஜிங்கியா ரஹானே மற்றும் புஜாரா ஆகியோர் நீக்கப்பட்டுள்ளனர். இந்த தொடருக்கான துணை கேப்டனாக ஜஸ்பிரித் பூம்ரா நியமிக்கப்பட்டுள்ளார். டி20 போட்டிக்கான துணை கேப்டனாகவும் இவர் இருப்பார் என இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது.